அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, இன்று டிசம்பர் திங்கள் 23 நாள் அன்னையாம் திருஅவை கண்டி நகர புனித ஜான் என்பவரை நினைவு கூறுகின்றது. இவருடைய வாழ்க்கை வரலாற்றினையும் தொடர்ந்த நிகழ்வினையும் கேட்போம். செல்வந்தர் ஒருவர் விருந்து கொடுத்தார். அந்த விருந்திற்கு ஜானும் அழைக்கப்பட்டிருந்தார். எனவே ஜான் விருந்தில் கலந்து கொள்வதற்காக ஒரு சாதாரண அங்கியில் கிளம்பி போனார். அப்போது செல்வந்தரின் வீட்டு வாசலில் இருந்த காவலாளியோ அவருடைய அங்கியையும் வெளி தோற்றத்தையும் பார்த்துவிட்டு அவரை விருந்து நடைபெறும் இடத்திற்குள் அனுமதிக்கவே இல்லை. ஜானும் அதற்கு எதுவும் சொல்லாமல் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி வந்து புது அங்கியை எடுத்து போட்டுக்கொண்டு விருந்துக்கு போனார். இந்த முறை வாசலில் நின்று கொண்டிருந்த காவலாளி அவரை இன்முகத்தோடு வரவேற்று விருந்து நடைபெறும் இடத்திற்குள் அனுப்பி வைத்தார். ஜான் உள்ளே சென்றதும் அவருக்கு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. இடையில் ஒரு பணியாளர் ஜானுடைய அங்கியில் தெரியாமல் உணவை கொட்டிவிட்டார். அதற்காக அவர் மன்னிப்பும் கேட்டார். அதற்கு ஜான் அவரிடம், அங்கியில் உணவை கொட்டியதற்காக வருந்த வேண்டாம், இந்த அங்கி மட்டும் இல்லை என்றால் நான் இங்கு வந்திருக்கவே மாட்டேன், ஏனெனில் என்னை விட இந்த புது அங்கிக்குத்தான் மதிப்பு இருக்கின்றது என்றார். விருந்துக்கு அழைத்த செல்வந்தரும் விருந்துக்கு வந்திருந்தவர்களும் இதை கேட்டு உறைந்து போய் நின்றார்கள். மனிதர்களை அவர்களுடைய வெளித்தோற்றத்தை வைத்து மதிப்பிடும் போக்கு மறைவது என்னாளோ! அன்னையாம் திருஅவை இன்று கண்டி நகர புனித ஜானின் நினைவு நாளை கொண்டாடுகின்றது. இவர் 1390 ஆண்டு ஜூன் திங்கள் 23 நாள் போலந்தில் உள்ள கண்டி என்ற ஒரு சாதாரண ஊரில் பிறந்தார். சிறு வயது முதலே அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய ஜான் வளர்ந்து பெரியவனாகிய போது கிரகாவ் என்ற பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்து முதல் மாணவனாய் தேர்ச்சி பெற்றார். பிறகு குருத்துவ வாழ்விற்கு தன்னையே அர்ப்பணித்து கொண்டு குருவாக மாறினார். ஜானிடமிருந்த ஞானத்தை கண்டு அவருடைய ஆயர் அவரை கிரகாவ் பல்கலைக்கழகத்தில் விவிலிய பேராசிரியராக பணியாற்ற நியமித்தார். ஜானும் பல்கலைக்கழகத்தில் மிகச்சிறந்த முறையில் பணியாற்றி வந்தார். இதனால் அவருடைய பேரும் புகழும் எங்கும் பரவியது. இதற்கிடையில் அவருடைய வளர்ச்சியை பிடிக்காத ஒரு சிலர் அவருடைய பெயருக்கு பங்கம் விளைவித்து அவரை ஒல்கூஸ் என்ற ஒரு சாதாரண கிராமப்புற பங்கிற்கு போகுமாறு செய்தனர். இதற்காக அவர் மிகவும் வேதனை அடைந்தாலும் தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை பழி வாங்க நினைக்காமல் அவர்களை அவர் மன்னித்து ஏற்றார். மேலும் புதிய பணித்தளத்தில் எப்படியெல்லாம் நல்ல விதமாய் பணி செய்யலாம் என்று பல்வேறு கனவுகளோடு ஒல்கூஸ் என்ற ஊருக்கு சென்றார். ஆனால் ஜான் அந்த ஊருக்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது, அங்கிருந்த யாரும் அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று. இதை நினைத்து அவர் மனம் உடைந்து போகாமல் தன்னால் இயன்ற மட்டும் பணி செய்வோம் என்று ஆன்மீக பணிகளையும் சமூக பணிகளையும் ஒரு சேர சேர்த்து செய்தார். இதனால் அவரை பற்றிய தவறான எண்ணம் கொண்டிருந்த அந்த ஊர் மக்கள் அவரை தங்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளத் தொடங்கினார்கள். இதற்கு பின்பு ஜான் அந்த ஊர் மக்களிடத்தில் நல்ல விதமாய் பணி செய்தார். ஏறக்குறைய 8 ஜான் ஒல்கூஸ் என்ற அந்த பங்கில் நல்ல விதமாய் பணியாற்றுவதை பற்றி கேள்விப்பட்ட ஆயர் அவரை முன்பு அவர் பேராசிரியராக பணியாற்றிய கிரகாவோ பல்கலைக்கழகத்திலேயே பேராசிரியராக நியமித்தார். தன்னுடைய வாழ்வின் கஷ்ட காலம் அனைத்தும் முடிந்துவிட்டது என நினைத்து கொண்டு ஜான் கிரகோவ் பல்கலைக்கழகத்திற்கு சென்று பணியாற்றிவிட்டு அங்கே இறையடி சேர்ந்தார். இவர் இறந்த ஆண்டு 1473. இவருக்கு 1767 ஆண்டு ஜூலை திங்கள் 16 நாள் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. கண்டி நகர தூய ஜானின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், வெறுப்புக்கு பதிலாக அன்பை விதைப்போம். தூய ஜான் கிரகோவ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய போது அவருடைய பெயரை கெடுத்து அவரை தண்ணி இல்லாத காட்டிற்கு அனுப்பி வைத்தவர்களை வெறுத்து ஒதுக்கிவிடவில்லை. மாறாக
அவர்களை அவர் மன்னித்து அன்போடு ஏற்றுக்கொண்டார். அவரை போன்று நாம் நம்மீது வெறுப்பை உமிழ்பவர்கள் மீது அன்பினை பாசத்தை பொழிகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சமயம் உளவியலாளர் ஒருவர் கல்லூரி மாணவர்களிடம் 30 நொடிகள் கொடுத்து, இந்த 30 நொடிகளுக்குள் நீங்கள் உங்களை வெறுப்பவர்கள் மற்றும் உங்களுக்கு பிடிக்காதவர்களுடைய பெயர்களை எல்லாம் எழுதுங்கள் என்றார். உடனே மாணவர்கள் தங்களுக்கு பிடிக்காதவர்களுடைய பெயர்களை வேக வேகமாக எழுதினார்கள். ஒரு சிலர் ஓரிரு பெயர்களையும், இன்னும் ஒரு சிலர் 5-6 பெயர்களையும், மற்றும் சிலர் 10-15 பெயர்களையும் எழுதினார்கள். அவர்கள் இதனை எழுதி முடித்த பின்பு உளவியலாளர் அவர்களை பார்த்து சொன்னார், யாரெல்லாம் அதிகமான பெயர்களை வெறுப்பவர்கள் பிடிக்காதவர்கள் பட்டியலில் எழுதியிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் மற்றவர்களால் அதிகமான வெறுக்கப்படுகிறவர்கள். இதை கேட்டு அந்த மாணவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி நின்றார்கள். ஆம், இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது. இதில் நாம் அன்பு செலுத்தினால் அன்பு செலுத்தப்படுவோம், வெறுப்பினை உமிழ்ந்தால் நம்மீது வெறுப்பு உமிழப்படும். ஆகவே இந்த உண்மையை உணர்ந்தவர்களாய் புனித ஜானை போன்று நம்மை வெறுப்பவர்களையும் அன்பு செய்வோம், அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். புனித ஜானின் நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கு அருள்வாக்கு குழுமம் நாம விழா நல்வாழ்த்துக்களை பரிமாறி மகிழ்கின்றது.